Hi viewers, welcome to Priya's Cookeries and Home Tips. என் பொண்ணோட பர்த்டேவை ஒரு லாகை க்ரியேட் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேங்க. அதில் வந்து நிறைய ரெசிபீஸ் பண்ணேன். அந்த ரெசிபீஸ்லாம் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்துடலாம். இது வந்து சிக்கன் கிரேவி, கத்திரிக்காய் கட்டா, கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இது வந்து பாஸ்மதி ரைஸ் பாயாசம் பண்ண, ஆக்சுவலாக பாதாம் முந்திரியெல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. இது ரைத்தா, இது வெஜிடபிள் ரைஸ். என் ஃப்ரெண்டு தான் வந்து பிரியாணி பண்ணி கொடுத்தாங்க. முஸ்லீம் அவங்க சொல்லவா வேணும் பிரியாணிக்கு. எல்லாமே வந்து பின்னாடி தான் பண்ணிகிட்ருந்தோம். பாருங்கள், ஒரு பெரிய லெகனில் தான் பண்ணோம். 3 kg பிரியாணி பண்ணோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் தனியாக போட்டுட்டு, வெங்காயம்லாம் நான் எடுக்கணும்னு நினச்சேன், அதை மறந்துட்டேன். ஆக்சுவலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது தனித்தனியாக நான் பேஸ்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக தக்காளி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. என் ஃப்ரெண்டு தான் பிரியாணி பண்ணாங்க, செம்ம எம்மியாக இருந்ததுங்க. சிக்கன் ஒன்றுனா ஆட் பண்ணிட்டோம். சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அப்புறம் கர்ட் ஆட் பண்ணோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோங்க. பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ரெட் சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணணும் இதுக்கு. இது என்னோடய சிஸ்டர். லெமன் வாட்டரை தனியாக எடுத்து வச்சுருந்தீங்களே, அதையும் ஆட் பண்ணிட்டோம். இது பாலக்கீரை. பாருங்கள், என்னோடய பின்னாடி இடம் இதெல்லாம். பிரியாணி நல்லா கொதிக்குது தண்ணி. இப்போ ரைஸ் ஆட் பண்ண போகிறோம் லாஸ்ட்டாக. ரொம்ப சீக்கிரம் பண்ணி முடிச்சிட்டோம் பிரியாணி. ரைஸ் ஆட் பண்ணிட்டு கொதிச்சப்புறம் அதை வந்து தம் கொடுத்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. முஸ்லீம் பிரியாணின்னா முஸ்லீம் பிரியாணி தாங்க, வேறு எவ்வளோ இருந்தது டேஸ்ட்டு. சால்ட்டு பற்றல, அதனால் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணோம். பாருங்கள், 50% முடிஞ்சிருச்சு. தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து தம் கொடுத்துட்டோம், அவ்வளோதான். முடிய பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. தண்ணியிலலாம் ட்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. கலர் கொஞ்சம் ஆட் பண்ணும், கேசரி கலர் கொஞ்சம் ஆட் பண்ணும். அந்த கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, இன்னும் அதனால் கொஞ்சம் கீ, அட் லாஸ்ட் கீ ஆட் பண்ணும் அதில். இப்போ வந்து தம் பண்ணுறதுக்காக ஒரு பேப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு, கீழே வந்து தவ்வா வைப்போம் இல்லையா, நம்ம தோசை கல் இருக்கு இல்லையா, அதை கீழே வச்சுட்டு தம் கொடுத்துட்டோம். பாருங்கள், கேக்கும் வந்துடுச்சு. என்னோடய பொண்ணோட பர்த்டே கேக்கு ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க பசங்க எல்லாம். வந்தவங்க எல்லோரும் பிரியாணி சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்கங்க. இந்த மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். டில் தென் பாய்.